ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பாறை, சரியான சைஸு. அது நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார் வீட்டுக்கு. ஃப்ரைக்கும் குழம்புக்கும் போட சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி டைமில் இவ்வளோ பெரிய மீன் வரதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா இங்கே ஒரே காசிமேட்டில் வந்து காற்றும் மழையுமா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வராங்க. இப்போ மீன் அதிகபட்சமாக போகிறதில்ல, போகிறவங்க மட்டும், துணிஞ்சு போகிறவங்க மட்டும் மீனை பிடிச்சிட்டு வராங்க. ஏன்னா புயல் போட்டிருக்காங்க, மழையும் காரணமாக அவ்வளோ மீன் வரத்து கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சிரமத்துக்கு ஆளாகிருக்காங்க இங்கே நம்ம இடத்துல எல்லோருமே. வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு மழையால். எல்லாருக்கும் தொழில் ரொம்ப கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. அது இந்த மாதத்தில் அது சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஐப்பசி மாதம்னாலே அடைமழை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமிங்லாம் கொஞ்சம் அந்த இந்த மாதத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஐப்பசி மாதம், கார்த்திகை, மார்கை இந்த மூணு மாதமும் கல்லாரத்தில் வேலை குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இது கார்த்திகை மாதம் கவிச்சு சாப்பிட மாட்டாங்க, ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஸ்லைஸாக இது மட்டும் கொஞ்சம் வறுக்கிற மாதிரி போட்டு மீதி இந்த வயிறு பகுதியெலாம் வந்து என்ன சொல்லிட்டேன்னா குழம்புக்கு போட்டுருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நான் அதிகபட்சமாக வந்து மேக்ஸிமம் ஃப்ரை தான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன்னா குழம்புக்கு போட்டுருங்க, கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா சரி போடுங்க அப்படின்னா குழம்புக்கு போட்டுருக்காங்க. அடுத்தது ஃபிஷ் ஃபிங்கர் கேட்டார் இதில், ஒரு 2 கிலோக்கு எனக்கு ஃபிஷ் ஃபிங்கர் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸான பாறை, எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப பெரிய பாறை தான். அது வாங்கிட்டு வந்த ரேட்டை சொன்னார் கவனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த மீன் பேர் வந்து பாறை மீன், லா பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மீனாக இருக்கிறதுனால பெரும்பாறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீஸ்லாம் வந்து குழம்பு வச்சுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் போட்டு அழகாக குழம்பு வச்சுட்டோம்னா வேறு லெவலில் அது சாப்பிட்றதுக்கு. நல்லா கொழுப்பாக இருக்கும் இந்த வயிறு பீஸ்லாம் சாப்பிட, நோய் எதிர்ப்பு சக்தி. மீன் நிறைய சாப்பிட்லாம் எல்லாருமே. அடுத்தது இந்த பீஸ்லாம் வந்து இதில் தான் வந்து பாதி எடுத்து அது ஃபிஷ் ஃபிங்கருக்கு சொல்லிட்டாரு. தலையெல்லாம் குழம்பு வச்சுக்கலாம், அந்த வயிறு பீஸு, தலை, வால் பகுதியெலாம், மீதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீடியோஸில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ அதிகமாக டைமிங் கிடைக்காதனால வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சரி இன்றைக்கி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்பவுமே ஸ்டிக் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபிஷ் கட்டிங் ஆர்எஸில் வந்து நிறைய ஃபுட்டு வீடியோ, வீட்டில் சமைச்சதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கு, போட்டிருக்கேன். நாங்கள் எப்படி சமைக்கிறோம் அப்படின்றத நானும் எங்கள் ஒய்ஃப் சேர்ந்து இதை எடுத்து காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், தாராளமாக அதை பார்த்து நீங்கள் அதேமாரி செய்யுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புலாம், ரொம்ப அருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் சாப்பிட்றது. செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாறை மீன், இதெல்லாம் ஆழ்கடலில் பிடிக்கிறது, பைப்பர் போட்டு மீன். செம்ம இந்த காலத்துலேயே வந்து நிறைய பேர் எடுக்கலை, ஒரு சில பேர் தைரியமாக போய் பிடிச்சிட்டு வராங்கன்னும் போது அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், அது பாராட்டக்கூடிய விஷயம் அது. ஏன்னா ஆனால் தற்சமயத்தில் போகக்கூடாது தான், இப்போதைக்கு இருந்தாலும் போய் தான் வரணும், வேறு வழியும் இல்லை அப்படின்றவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சிரமப்பட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு மீன்லாம் கொடுக்குறாங்கன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய போட்டு போயிருக்கு. இந்த மலையால் உள்ள ஆழ்கடலில் ஆற்றுல கட்டி போட்டு வைப்பாங்க, இல்லை ஊர் வாரமாக கரை வாரமாக கட்டி வைப்பாங்க. போட்ட காற்று புயலாக இருந்தால் அது முடிஞ்ச உடனே தான் மறுபடியும் எடுத்து உள்ளே போயிட்டு மறுபடியும் வலையை வீசி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது. இப்போ நிறைய போட்டு போகலை, ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சங்கத்திலே சொல்லிட்டாங்க, இப்போ புயல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை மீறி போகக்கூடாது, ஆபத்தாயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இது இங்கே முன்னாடியே போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த பெரிய போட்டெலாம் இப்போ உள்ளே போயிருக்கவங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க உள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காற்று வரும்போது அவங்களுக்கு தெரியும், கரையோரம் போட்டை கட்டிடுவாங்க, இல்லை வெள்ளோட்டத்தில் ஆற்றுல கட்டிட்டால் அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இங்கேருந்து போகிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் போனவங்க சேஃபாக இருப்பாங்க, இங்கேருந்து வைரஸ் மூலிமா சொல்லிவிடுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க ஓனருங்க. ரொம்ப
பாறை மீன், வஞ்சர மீன், இந்த தேளல் பாறை அப்படின்னு இதுதான் நிறைய வருது இப்போதைக்கு. ஏன்னா வேறு மீன் வரலை, மீன் வரத்தையும் கம்மியாக இருக்குது. பாருங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அவர் ஃபிஷ் ஃபிங்கர் நீட் நீட்டாக போட சொல்லியிருக்காரு. எனக்கு சின்னதாக வேணால் பெருசாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட் நீட்டாக போடுங்க அப்படின்ட்டு. அப்படி சிப்ஸு மாதிரி அது குழந்தைங்களுக்கு, ஏன்னா அவங்களாம் இந்த சின்ன குட்டி பசங்களாம் அது அப்படி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முள் இல்லாமல் அந்த முள்ளெல்லாம் அதை வெட்டி அந்த முள்ளை எடுத்து குழம்புக்கு போட்டுட்டேன். ஆமாம், அதை குழம்புல போட்டால் அதுவும் நல்லாயிருக்கு, எதுக்காது அப்படின்னு பாருங்க. இது போட்டு இதில் தான் வந்து அவங்களுக்கு சிக்கன் மசாலா, மசாலாலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு லெமன்லாம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த தயிர் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தா அப்படியே அந்த ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு லெமனில் ஏசா பெப்பர் போட்டு அப்படியே சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படியே இந்தமாரி பீஸ் தான் வந்து கடவரா மீனில் போடுவார் அவர், நிஜாம் பிரியாணி கடையில் போடுவாங்க. அது நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த சைஸ் தான் போடுவாங்க நிஜாம் பிரியாணி கடையிலையும். கடல் விரால் மீன் வெட்டுவாங்க அவங்க. ஆனால் கடல் விரால் நல்ல மீன், ஒரிஜினல் மீன் போடுறாங்க. சூப்பராக நல்ல விஷயம் அது, நிறைய போடுவாங்க அவங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு மீன், ஒரு மீன் 10 கிலோ சைஸில் அவங்களுக்கு சேல் ஆகும். ஏன்னா அவர் டெய்லியும் ரெகுலராக கட்டிட்டு கட் பண்ணி போவார் அவங்க பாய். அவர் பிரியாணி கடைக்கு பிரியாணி எல்லாமே அங்கே டாப், நிஜாம் பிரியாணி ரொம்பவும் அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். Mm-hmm.